வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து சென்னை டு பொள்ளாச்சி பைக் ட்ரிப்பில் 4th எபிசோட். லாஸ்ட் வீடியோவில் வின்னர் படத்தில் வர வடிவேலோட கைப்புள்ள வீடு, அப்புறம் அந்த இடத்துல என்னென்ன சாங்லாம் எடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இன்றைக்கும் நம்ம பொள்ளாச்சியில் உள்ள ஒரு அருமையான ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய மூவி ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூவி, சரத்குமார் தேவயானி நடித்த சூரியவம்சம். அந்த படத்தில் தேவயானி வந்து இட்லி உப்புமா செஞ்சு தருவாங்கல்ல, அந்த வீடு தான் அது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மூவி அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உள்ளே வந்துட்டோம், கேட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் அது தெரியுது பார்த்தீங்களா, அந்த வீடு தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, இந்த தோப்புக்குள்ளே தான் இருக்குது இந்த வீடு. சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் சூரியவம்சம் படத்தில் தேவியான இட்லி உப்புமா செஞ்சு தருவாங்கல்ல, அந்த வீடு தான் இது. வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடு அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா மலையடி வரத்தில் தான் இருக்குது. மலையடி வரத்தில் இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சுற்றி ஃபுல்லாக நேச்சுரல் சீனரிஸ் தான். அதுக்கு நடுவில் இந்த அழகான வீடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சுரல் சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இந்த குருவி எல்லாம் கத்துற சத்தம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கேட்க கேமராவில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா கேட்குது. வெளியில் போகிற வண்டி சவுண்டு எதுவுமே கேட்காத ஒரு காமான இடமா இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் பார்க்க. அவ்வளோதான், ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த வீட்டை. இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, பொள்ளாச்சி டு ஆனமலை ரூட்டு. ஆனமலை வந்துட்டிங்கன்னா ஆனமலையிலேருந்து வேட்டைக்காரன் புதூர், வேட்டைக்காரன் புதூர்லேருந்து சேத்துமடை, சேத்துமடையிலேருந்து பக்கத்தில் தான் பொன்னாலம்மன் துறைன்ற ஒரு வில்லேஜ் இது. இங்கே தான் இருக்குது வீடு. இங்கே வந்துட்டு ஷூட்டிங் எடுக்கிற வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாவே எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஸோ வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சரியாக தெரியல. ஏன்னா நான் வரும்போதே வந்து உள்ளே இப்போலாம் யாரும் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. சப்போஸ் வந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், உள்ளே அலோவ் பண்ணாலும் பண்ணலாம். இந்த வீடு வந்து இப்போதைக்கு பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது, மாடுலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஷூட்டிங் எடுக்கும்போது மட்டும் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி ஷூட்டிங் எடுப்பாங்க. ஷூட்டிங்காகவே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டை. வீட்டை எந்த ஒரு ஆல்ட்ரும் பண்ணாமல் அப்படியே பழமை மறாமல் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்கலை படத்தில் எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்குது இந்த வீடு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் சேஞ்சஸ் தெரியல. இந்த கொரோனாக்கு அப்புறம் எந்த ஒரு ஷூட்டிங்கும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா இங்கே பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருந்துருப்பாங்க புதுசாக. இந்த நாய்க்குட்டிங்க பார்த்திங்கன்னா நான் வந்ததுலேருந்து என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க, கால்கிட்டையே வந்துட்டு இருந்துச்சுங்க, என்னை வீடியோவே எடுக்க விடலை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரூம் இருந்துச்சு, அதில் ஒரு ரூமில் மட்டும் டோர் ஓப்பனாக இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பழைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா இப்போ கட்டினது இல்லை, இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது இந்த வீடு. ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலை படமே இங்கே எடுத்திருக்காங்க. முரட்டுக்காலை படம் வந்து 1980 வந்துச்சு. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த வீடு அப்படின்னு. அப்போத்துலேருந்தே இன்னும் ஷூட்டிங் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இந்த வீட்டில். இந்த வீட்டில் என்னென்ன படம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா சூரியவம்சம் படம். அந்த படத்தில் வந்து தேவயானியும் சரத்குமாரும் புதுசாக மேரேஜ் ஆகி ஒரு வீட்டுக்கு வருவாங்க. அம்மா, இதுதாம்மா என்னுடைய வசந்த மாளிகை, இனிமேல் நீ வாழ போகிற வீடு, உள்ள போய் பாருமா. சரி அம்மா. இந்த சாவி. வீட்டுக்கு ஒரு நாள் அவங்க அப்பா வருவார். சமைக்க ஒன்றுமே இருக்காது, பழைய இட்லி மட்டும் இருக்கும், அதை வச்சு உப்புமா பண்ணி தருவாங்க. அந்த வீடு தான் இது. நம்ம 90 கிட்ஸ்க்கெலாம் வந்து தேவயானி இட்லி உப்புமா செய்கிறது அப்படின்னாவே தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அடுத்து 1980 வெளியான ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்கலை, அந்த மூவி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து 1992 வெளியான கமலஹாசன் குஷ்பு நடித்த சிங்கார வேலன், அந்த மூவி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து 1995 வெளியான அரவிந்த் சாமி மணிஷா கோயிலால் நடித்த பாம்பே மூவி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து 2003 வெளியான விஜயகாந்த் சௌந்தர்யா நடித்த சொக்கத்தங்கமும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பிரசாந்த் கௌசல்யா நடித்த ஆசையில் ஓர் கடிதம் படத்தோட கிளைமேக்ஸ் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து விஷால் சமீரா ரெட்டி நடித்த இச்சி 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 கொடு சாங்கும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அஜித்குமார் நடித்த பரமசிவம் படத்தில் ஒண்டிவில்ல கண்ணில் வச்சுன்னு ஒரு சாங் வரும், அந்த சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சிம்பு நடித்த வந்தா ராஜாவை தான் வருவேன்ற மூவியில் 1:2 ஒரு சாங் வரும், அந்த சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. விஷால் அனுஷ்கா நடித்த ஆம்புல மூவியில் யார் என்ன சொன்னாலும் சாங்கும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பிரபுதேவா நடித்த சார்லி சாப்ளின் 2 சின்னமச்சான் சாங்கும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் அரண்மனை மூவி, மாப்பிள்ளை மூவி, நந்தினி சீரியல், அப்புறம் சில மலையாள படம் இதெல்லாம் கூட எடுத்திருக்காங்க இங்கே. இது இல்லாமல் இன்னும் நிறைய மூவி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். போயிட்டே இருந்தேன், போகிற வழியில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். அதான் சின்ன ஒரு கிளிப். பொள்ளாச்சினாவே அழகு தானே. இதுதான் என்னுடைய வண்டி, நான் எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் இதில் தான் போவேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆலியார் டேம்.
அங்கேயும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அது இந்த வீடியோவில் காமிக்க முடியாது, ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ. உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை.